வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நாம் வந்து இந்த 6 லிருந்து 60 வரை இந்த தலைப்பில் 320 பக்கத்தில் வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த புக்கில் வந்து ஃபிலப் தி பிளாங்க்ஸ் மாதிரி, அதாவது வந்து இன்னும் மேட்டர் தேவைப்பட்ட போது அது ஏதாச்சும் ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு ஆரம்பித்து அதை த்ராட்டில் விட்ட மாதிரி ஆயிடப்படாது இல்லையா. அதனால் வந்து ஜோதிட தகவல்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து அது வரிசையாக ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வந்தோம். இந்த ஜோதிட தகவல்கள் அப்படின்னு ஷார்ட்டாக சொன்னாலும் இல்லை ஒவ்வொரு பாயிண்ட்டை வச்சு ஒவ்வொரு வீடியோ போடலாம். ஆனாலும் எங்கே விளக்கம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் விளக்கம் சொல்லி சும்மா ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம சேனல் வந்து ஃபுல் ஜோஷில் இருக்குது. கடந்த 48 மணி நேரத்தில் 30,000 பேர் பார்த்துருக்காங்க. அதனால் காட்டுள்ள போதே தூற்றி கொள்ளுங்கிற மாதிரி நல்ல மேட்ரு இன்னும் 4 பேருக்கு போய் சேரணும், அவ்வளோதான் நம்ம பாயிண்ட்டு. இப்போ வந்து அந்த ஜோதிட தகவல்களுக்கு போயிடலாம். இப்போ வந்து சந்திரன் பிளஸ் சனி எதிராளிக்கு பிடிக்காத மேட்ரு, அவைகளை கார்னர் பண்ணி செய்ய வைக்கிற குணம் இருக்கும். இதனால் உங்க நரம்பு மண்டலம் கூட பாதிக்கலாம். இது பாயிண்ட். சந்திரன் மனோகாரகன், சனி வந்து இந்த நரம்பு மண்டலத்துக்கு காரகன். அதே போல சனி வந்து கர்ம காரகன். சனி என்றாலே வந்து உழைப்பு தான், பலன் கருதா கர்மம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கை அழுக்காகுதா துணி அழுக்காகுதா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கட்டுமையா உழைப்பாங்க சனி பலம் உடையவர்கள். அதே போல இந்த சந்திர பலம் உடையவர்கள் இவங்க வந்து மனோபலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வந்து உதாரணமாக நம்ம வினோபாவே, இவங்கெல்லாம் வந்து இந்த சந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள். இந்த சந்திரனும் சனியும் சேரும்போது சிக்கல் வருது. அதாவது சனி என்பவர் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரே ராசியில் இருக்கக்கூடியவர். சந்திரன் வந்து 2.5 நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறிடுவார். இப்போ நம்மளுடைய உதவியாளர்னே வச்சுக்கோம், அவருக்கு வந்து ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அந்த ரூட்டில் வேலை நடக்கணும். அதை விட்டு போட்டு 2.5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஷெட்யூலே மாற்றினீங்கன்னு வைங்க, அவன் மென்டல் ஆயிடுவான். அதே போல் எதிராளிக்கு விருப்பம் இல்லாத வேலை, அதாவது எதிராளிக்கு இது நல்லது அப்படின்னு நாம முடிவு பண்ணதும் அவனை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிருது. நீங்க வந்து கொடுப்பது அமுதாகவே இருந்தாலும் அதை கட்டாயப்படுத்தி கொடுத்தா அது விஷமாத்தான் வேலை செய்யும். அது ஒண்ணு. அடுத்தது வந்து இவன் விருப்பம் இல்லைன்னு சொன்னானே, இதை செய்ய சொன்னமே, இவன் செய்வானா மாட்டானா, செய்வானா மாட்டானா, இந்த ஒரு ஆங்ஸைட்டி இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அடுத்தது இந்த சனி என்பவர் 6ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சத்ரு, சத்ருநாசம், ரோக நிவர்த்தி, ருண விமுக்தி, இந்த மாதிரி நல்ல பலன்லாம் சொல்றாங்க. ஆனால் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி 6ஆம் இடத்தில் சனி இருந்தாலோ, 6 குடை ஆதிபத்தியம் சனிக்கு கிடைத்தாலோ, அதே போல் இந்த 8, 12 இந்த பாவங்களுக்கு சனி சம்பந்தப்பட்டால் கால், நரம்பு, ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. இது வந்து இந்த பழைய ஜோதிட நூல்களில் கொல்லைப்புறம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஆளுங்க வந்து பேக்யார்டுன்னு நினச்சிக்கிறாங்க. பேக்யார்டு கிடையாது, ஆசனம். அடுத்தது லக்னாதிபதியும் கேதுவும் சேர்ந்தால் வந்து லக்னம் என்பது ஜாதகரை காட்டும். நாம் எல்லாருமே சச்சிதானந்த சுரூபமாகிய அந்த இறைவனின் வாரிசுகள். அதனால்தான் எல்லாருமே வந்து ஆனந்தத்தை தேடி போறோம். இப்போ சிக்கலில் மாட்டிக்கிறோம் அது வேற கதை, ஆனால் அந்த சிக்கலுக்கு காரணம் என்ன, நாம ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். இந்த ஜாதகன் என்பவன் எப்பொழுதும் ஆனந்தத்தை தேடி போகக்கூடியவன். ஏன்னா அந்த சச்சிதானந்த சுரூபனின் நேரடி வாரிசு.
ஆனால் கேது என்பவர் வந்து ஞானகாரகன், ஞானத்தை கொடுப்பவர். இப்போ ஞானம்ங்கிறது வந்து அறுசுவை உணவு மற்ற இத்தியாதிகள் எல்லாம் இருக்கும்போது ஞானம் வராது, வரலாம். இப்போ புத்தருக்கு வந்தது, புத்தருக்கு வந்தது அவரை வந்து வாடிய மலர் கூட அவர் கண்ணில் படாதபடி ரொம்ப அலர்ட்டாக வளர்த்தார் அவங்க அப்பா. ஆனால் ஒரு நாள் வந்து எல்லா சீனையும் பார்த்துட்டார், பார்த்துட்டு தான் அவர் வந்து ஞானத்தை தேடி போயிட்டார். இப்போ வந்து இந்த லக்னாதிபதியும் கேதுவும் சேரும்போது, இல்லை லக்னத்தில் கேது இருக்கும்போது, அங்கே வந்து என்னடான்னா ஜாதகன் ஞானத்தை தேடி போக ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன உதாரணம் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது பலாப்பழத்தை பிளந்து உண்பதற்கு முன்பாகவே நம்ம கையில் வந்து விளக்கெண்ணை பூசிக்கணும். அப்படி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க நாம் இறங்கும் போதே நமக்கு வந்து அந்த ஞானம் என்பது இருக்க வேண்டும். அப்போ வந்து எதுவும் பெருசாக பாதிக்காது. இந்த லக்னத்தில் கேது, லக்னாதிபதியுடன் கேது, இப்போ இவங்களுக்கு அந்த மேட்டர் தெரியாது. அதனால் வந்து அவங்களும் வந்து என்னடான்னா நாலு பேரை போல நாமளும் இருப்போம், நாலு பேரை போலத்தான நாம இப்படி ட்ரை பண்ணி பல்ப் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கேதெல்லாம் கொடுக்குற சாய்ஸ் வந்து ரெண்டு தான், ஒன்று பிச்சைக்காரன், இன்னொன்று சன்னியாசி. நீங்கள் வந்து சன்னியாசியாக மாறிட்டா கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், இல்லை நான் வந்து சென்ட் அடிச்சுப்பேன், மூணு வேளை ட்ரெஸ் மாற்றுவேன், நான் வாழ்க்கையை அனுபவிப்பேன்னா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த ஒர்க்கஹாலிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஆல்கஹாலிக் அப்படின்னா மதுவுக்கு அடிமை, ஒர்க்கஹாலிக் என்றால் உழைப்பதில் ஒரு போதையை அனுபவிக்கக்கூடிய மனநிலைக்கு ஒர்க்கஹாலிக் அப்படின்னு பேர். இதை வந்து கலைஞருக்கு சொல்லலாம், அவர் வந்து ஒரு ஒர்க்கஹாலிக். இந்த ஒர்க்கஹாலிக்காக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு என்னென்னா, அந்த பத்து குடையவரும் எட்டு குடையவரும் வந்து சம்பந்தப்படணும். அவர் இவரை பார்க்கறது, இவர் அவரை பார்க்கறது, அவர் இடத்துல இவர், இவர் இடத்துல அவர், அப்படி. இது பாசிட்டிவ் பாயிண்ட். இதே வந்து நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது எட்டுன்னா ஜெயில். கலைஞர் வந்து கண்டதையும் எழுதிபுட்டு பேசிபுட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. அதே போல் தாக்குதல், கலைஞர் மேலேயே வந்து நிறைய கொலைவெறி தாக்குதல் எல்லாம் நடந்திருக்கு, இது சைட் எஃபெக்ட். இப்படி இன்னும் நிறைய மேட்ரு இந்த புஸ்தகத்தில் கொடுத்துருக்கோம். இது வந்து மொத்தம் வந்து 320 பக்கங்கள். இதை வந்து பிகினர்ஸ், அதாவது ஒன்றுமே தெரியாதவங்களும் இதுக்குள்ளே வர்றாப்புல, அதே போல் மெத்த தெரிந்தவர்களும் ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள உதவக்கூடிய வகையில் வந்து இதை வந்து ஒரு அந்தாசாக கொண்டு போயிருக்கேன் இந்த புஸ்தகத்தை. ஒன்று ரெண்டு கேட்டகரியும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லை ரெண்டு கேட்டகரியும் கைவி கைவி ஊற்றுவாங்க, அது ஒரு பக்கம். இந்த நூலின் விலை இது வந்து 500 ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா போஸ்டேஜ், நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டில் போடுவாங்க, போடும்போது அங்கே பேக்குக்காரர் வந்து பாவம் அரிசிக்கில்லன்னு ஒரு 25 ரூபா எடுத்துக்கார். இப்படி நிறைய வில்லங்க இருக்கு, பேக்கிங், டிரான்ஸ்போர்டேஷன், அதே போல் இந்த ஏற்கனவே நாம் வெளியிட்ட அந்த 4 நூல்கள் அதனுடைய விலை வந்து 200 ரூபா. ஒரு ஒரு புஸ்தகமும் வந்து 80 பக்கம். அதை வந்து இந்த நூலுக்கு இலவச இணைப்பாக தரோம், அதுவே 200. நெக்ஸ்ட் வந்து போஸ்டேஜ் ஒரு 50. இப்படி எல்லாம் போய் ஒரு 200 ரூபா நிற்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இந்த சலுகை இல்லாமல் உங்களுக்கு இந்த நூல் வேண்டும் என்றால் நீங்கள் வந்து 300 ரூபா போட்டால் கூட போதும். இந்த இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நமக்கு மெயில் பண்ணுங்கள், அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலெல்லாம் நான் தரேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.